الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجا بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا வயா வயா முஸ்லிமூன் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த ரமலான் மாதத்தில் இறுதி ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து அல்லாவுக்கே இல்லா போலும் சோதர்களே ஒரு சமூக கட்டமைப்பிற்கு அடிப்படையான சில பணிகளை செய்தாக வேண்டும் அடிப்படையான சில பணிகளை செய்ய செய்தாக வேண்டும் ஒரு இடத்துல மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடிவிட்டால் அங்கு அவர்கள் ஒரு இமாமை தேர்வு செய்ய வேண்டும் மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்தில் கூடிவிட்டால் அவர்களுக்குள் ஓர் இமாமை தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் அது ஒரு ஜமாத்தாக உருவாகிவிடும் அப்ப சமூக கட்டமைப்பிற்கு ஒரு ஜமாத்து தேவை ஒரு தலைவர் தேவை அடுத்த கட்டமாக ஒரு மஸ்ஜித் தேவை அதற்கடுத்த கட்டமாக அந்த மஸ்ஜிதிலே மதரசா கல்விக்கூடம் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு பிரிவு தேவை அதற்கடுத்து அந்த இடத்துல பைத்துல் மால் பைத்துல் ஜகாத் தேவை இது எல்லாம் நபிசுல்லாஸ் அவருடைய காலத்தில் மஸ்ஜிது நபபியில் ஒரே இடத்துல இருந்தது இன்றைக்கு நீங்கள் மதிநாளாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தபோது இது எல்லாமே ஒரே இடத்துல மதரசா அங்கே தான் இருந்தது பைத்துல் மால் பைத்து ஜக்காத் அங்கே தான் இருந்துச்சு சதக்கத்துல் ஃபித்தர் வசூல் பண்ணி அங்கே தான் வச்சு என்ன செஞ்சாங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க விசாரணை நீதி அங்கே தான் வழங்கப்பட்டுச்சு எல்லாமே ஒரு இடத்துல அப்போ அந்த ஜமாத் ஆன பிறகு அவர்கள் அமைக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை வச்சு அதை எல்லாமே செஞ்சுக்கிறணும் அல்லாத வசதி வாய்ப்பை கொடுக்குறோம் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான்னு சொன்னால் தனித்தனியாக நம்ம என்ன செய்யலாம் துறைகளை ஒதுக்கி தனியாக நிர்வாகம் பண்ணலாம் இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை ஒரு மஸ்ஜித் உருவாக்குறதே பெரிய விஷயம் இருக்கா இல்லையா ஒரு மஸ்ஜிதை உருவாக்குறதே பெரிய விஷயம் அந்த மஸ்ஜிதை உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு ஊராக போய் ஒரு பள்ளியாக போய் கையேந்தி அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறோம் உருவாக்குறோம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு மஸ்ஜித் உருவாகிட்டால் அந்த இடத்துல மதரசா அதே போல் பைத்துல் மால் பைத்துல் ஜகாத் இதெல்லாம் செயல்படு செயல்படணும் செயல்படுத்தணும் இது நமக்கு கடமை புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்ன ஒன்று ஷஹாதா அர்ஷத் அல்லாஹிலாஹில் அல்லா வர்ஷத் அண்ண முகமது ரசூல் அல்லா ரெண்டாவது என்ன அஸ்வலா தொழுகை மூன்றாவது என்ன சியாம் நோன்பு நான்காவது அக்காத் ஜக்காத்துடைய கடமை ஐந்து ஹஜ்ஜு அது யாருக்கு கடமையோ தகுதி இருக்கோ அவங்களுக்கு அப்போ இதில் இந்த அஞ்சு அடிப்படையில் ஜக்காத்து ஒன்று ஜக்காத்து ஒன்று அதனால தான் ஒவ்வொரு மஸ்ஜித்லையும் பைத்து ஜக்காத்து ஒன்று அவசியம் இருக்கணும் என்பதை குறிப்பிட்றோம் நபீஸ் காலத்தில் மஜித்து நபியில் பைத்துல் ஜக்காத் பைத்துல் மால் அங்கே இருந்தது ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒன்று புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு கிடையாது அங்கே இருந்தது செயல்படுத்தப்பட்டது அப்போ பைத்துல் ஜக்காத் ஒன்று அவசியம் இப்போ இந்த ஜக்காத்தை பற்றி சொன்னாலே என்னென்னா நமக்கு கடமை இல்லை என்பது போல் பலர் நினைக்கிறாங்க நம்ம கடமை இல்லை என்பது போல் பலர் நினைக்கிறாங்க இதனுடைய முக்கியத்துவம் புரிகிறதில்ல நீங்கள் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா நெடுகிலும் பார்த்தீங்கன்னா வகைமுசலா வத்து சக்கா இது ரெண்டும் சேர்ந்தே வரும் தொழுகை எங்கேயெல்லாம் கடமுன்னு சொல்லப்படுதோ அங்கேயெல்லாம் சக்கா என்ன செய்யப்படும் கடமுன்னு சொல்லி அல்லா தால சொல்லியிருக்கிறான் சேர்ந்தே வரும் அப்போ அந்த தொழுகை எப்படி நாம் தொழுது கொண்டே இருக்கிறோமோ அதுபோல் சக்கா என்ன செய்யணும் வாழ்க்கையில் நாம நமக்கு கடமையாகும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிசாப் அடைஞ்சிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் நம்ம என்ன ஒரு தவறான ஒரு சிந்தனை நமக்கு இருக்குன்னா வருஷமெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேகரித்தாலும் ரமலான் மாதத்தில் மட்டும் கணக்கு பார்த்து கொடுத்தா போதும் ஜக்காத்து நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம் அதுவே முதல்ல தவறு அதுவே முதல்ல தவறு ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது அது வந்து மொகர்ற மாதம் கையில் இருக்குது அடுத்து மொஹரம் வரும்போதும் கையில் இருக்குது அப்போ ஜக்காத்து வந்து மொஹர்ர மாதம் கடமையாகிடுது நாம் என்ன செய்கிறோம் ரமலான்காக வெயிட் பண்ணுறோம் ரமலானுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்ப ரமணான்கா வெயிட் பண்ணும்போது இடையில இருக்க எட்டு மாதம் அந்த சக்காத்து என்ன செய்து தடைப்படுது நல்லா விளங்கிக்கிறணும் தடைப்படுது ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அங்கே ஜக்காத்துக்கு அங்கே சரியாக கடைப்பிடிக்கப்படணுங்க நம்ம சமூகம் நிறையா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் ஜக்காத்தை முறையாக நாம் கொடுக்காமல் இருப்பது ஜக்காத்தை முறையாக நாம் கொடுக்காமல் இருப்பது கொரோனா துறக்கிறீங்க சூரத்துல் ஃபாத்தியா அது இஸ்திஃப்தா குரானுடைய ஆரம்பம் ஒரு முன்னுரை போல் அதற்கடுத்து உள்ளே போகிறீங்க எடுத்த உடனே அல்லா தால சொல்லக்கூடிய கட்டளை என்ன படிக்கிறோம் மினஷ் பில்லாஹிமஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப்லாமி தாலிகல் கிதாப் லாரை முத்தகீன் அல்லதீன அல்லதீனூன பில் ஹைபி மூன சலாத்த ஒமிம்மா ரசும் ஸ்ட்டிங்கில் இதாங்க எடுத்த உடனே சட்டம் இதான் என்ன நிலத்தில் சொல்கிறான் இது இறை வேதம் இதில் சந்தேகமே இல்லை இது நேர்வழிகாட்டியாகவும் இருக்கிறது என்ன நேர்வழிகாட்டி முத்தகையின்களுக்கு அந்த முத்தகையின் யாரு அவர்கள் மறைவானவற்றை நம்புகிறார்கள் நம்புவாங்க கிடையாது அட்பரசன் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள் ஆரம்பத்தில் அல்லத்தால் மூணு கண்டிஷனை போட்டான் ஒன்று மறைவானவற்றை நம்புதல் இன்னொன்று தொழுகை நிலைத்திருத்தல் இன்னொன்று செலவு செய்தல் எடுத்தோன்னே இந்த மூணு வரிசையாக வருது அல்லாஹ் கொடுத்தலேருந்து செலவு செய்தல் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நான் சம்பாதிச்சது என்னுடைய நினச்சிட்டு அதுவே முதல்ல தவறு என்னுடையது என்று நினைத்தாலே ஜக்காத்து கொடுக்க முடியாது ரெண்டாவது நினைக்கிறான்னா ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சு போயிரும் அதனால கொடுக்காம இருக்கிறேன் காரணம் என்ன ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சிரும் அஷைதானுல் ஃபக்கர் இந்த குறைஞ்சு போங்கிற சிந்தனையை ஊற்றவனே ஷைதான் தான் நல்லா விளைஞ்சிக்கிறனும் கொடுத்தால் நிறையும் பெருகும் என்பது அல்லாவின் வாக்கு அல்லாவின் வாக்கு இன்ன வல்லாஹி ஹக்குன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எப்பொழுதுமே பொய்யாவாது அது மெய்யா தான் இருக்கும் அப்போ நாம் கொடுத்தோம்னு சொன்னா குறையாது என்று அல்லாஹத்தாலா சொல்லுகிறான் ஒன்று கொடுத்தால் எழுநூறு மடங்கு வரை கூட அல்லாஹாலா அதிகமாக கொடுக்கிறான் அதற்கு உதாரணம் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் விவசாயத்தை கதிரை ஒரு தானியம் ஒன்றும் கதிர் முளை அது முளக்கிது கதிர் விடுது ஏழு கதிர் விடுது ஒரு ஒரு கதிர்லையும் எழுநூறு தா நூறு தானியம் அப்போ ஏழு கதிர்னு சொன்னால் எழுநூறு வித்துக்கள் நீங்கள் ஊண்டுனது ஒரு வித்து தான் நல்ல உதாரணம் சொல்லி காமிக்கிறான் அது கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற சிந்தனை ஷைத்தான் உங்களுக்கு ஊட்டுகிறான் ஷைத்தான் உங்களை மிரட்டுகிறான் நல்லா விளைஞ்சுக்கிறனும் அப்போ கொடுத்தால் குறைஞ்சு போங்கிற சிந்தனை ஒரு மூமினுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் இதில் கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்போ இன்றைக்கி இந்த சக்காத்து கடமைன்னு சொன்னால் யாருக்கு கடமை சக்காத்து நம்ம நினச்சிக்கிறோம் அது பணக்காரனு தாங்க கடமை நமக்கெல்லாம் கடமை இல்லை நான் விசில்லாச காலத்தில் சக்காத்து வசூல் பண்ணாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி பணக்காரங்களாக இருந்தாங்களா இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களுடைய கழுத்துலேயும் காதலையும் பார்த்தா அவங்க மாட்டியிருக்கிறது இருபது பவுன் முப்பது பவுன் ஐம்பது பவுனு நூறு பவுனு இருக்கா இல்லையா மாட்டிருக்காங்களா இல்லையா குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் பதினஞ்சு பவுனு பன்னெண்டு பவுன் தான் செய்யுது இல்லாமல் பதினோரு பவுனுக்கு மேலே போயிட்டாலே சக்காத்து கடமை எண்பத்தி ரெண்டு கிராம் தங்கம் வந்துட்டாலே ஜக்காத்து கடமை நவிஸ்லாசலம் சொல்லியிருக்கிறார்கள் நிசாபை நிர்ணயித்திருக்கிறார்கள் அவள் பதினோரு பவுனுக்கு மேலே யார்கிட்ட இன்னைக்கு இல்லை இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல வரல பெரும்பகுதியான மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா கேள்வியை தான் ஒரு திருமணமும் நடத்த போனால் அந்த திருமணத்தில் சாதாரணமாக போடக்கூடிய நகை எவ்வளோங்க ஒரு பத்து பவுனு அதாவது வரதட்சணை கேட்டோ கேட்காமலோ இவங்களா போடுறதோ ஏதோ ஒன்று திருமணமும் நடந்தால் மகளுக்கு போடுற அந்த நகையில் குறைஞ்ச வச்சு ஒரு பத்து பவுன் அது போடலாம் அவனு கேவலமாக நினைக்கிறான் என் மகளுக்கு அது கூட செய்ய முடியலையான்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பெரும்பகுதியான மக்கள்கிட்ட பதினோரு பவுன் நகை இருக்கிறது அதற்கு மேலே இருக்கிறது அப்போ இருக்கும்போது நீங்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுப்பதை விட்டு உங்களை தடுப்பது எது சைதான் தான் தடுக்கிறான் ஒரு சுற்றுலா ஒரு பெண்மே வர்றாங்க கையில் வளையல் போட்டிருக்கிறாங்க நபிசிலாசிங் கேட்குறாங்க இந்த வளையலுக்கு ஜக்காத்து கொடுத்தாச்சான்னு கேட்குறாங்க அவங்க இல்லை சூழலான்னு சொன்ன உடனே நரகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மருமையில் வந்து உனக்கு நெருப்பரான ஒரு வளையல் போட விரும்புறியான்னு கேட்குறாங்க செல்லால் செல்லாம் கேட்டவன் அப்படியே கலத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மகிட்ட சொன்னால் சொல்லுவோம் ஆ மறுமையில் பார்த்துக்கிடலாம் அன்னைக்கு பார்த்துக்கிறலாம் இதான் நம்ம டைலாக் சொல்லுவோம் அங்கே உடனே கலத்தி கொடுத்தாங்க அந்த பயம் இருந்துச்சு அந்த அச்சம் இருந்துச்சு இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த அச்சம் இல்லை ஜக்காத்தை பற்றி ரொம்ப நாம் பின்தங்க நிலையில் இருக்கிறோம் ஜக்காத்து வந்து வருஷமெல்லாம் வசூலிக்கப்படணுங்க வருஷமெல்லாம் வசூலிக்கப்படணும் தமிழ்நாள்ல மட்டும் நோட்டை தூக்கிட்டு போய் புக்கை தூக்கிட்டு போய் ஜக்காத்து கொடுத்திங்கன்னு கேட்குறது முறையில்லை வருஷமெல்லாம் வசூலிக்கப்படணும் போல் ஜக்காத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஜக்காத்தை வந்து தேடி வந்து கொடுத்துடணும் ஏன்னா உங்களுக்குரிய பொருள் அல்ல அதை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் பெரிய பெரிய விளைவு அந்த விளைவில் அப்போ நாளும் சொல்கிறேன் ரெண்டு மூணே மூணு செய்தி சொல்ல போகிறேன் பெருசாலாம் இல்லை அதில் அந்த மூணு செய்தி சொன்னாலே பயந்து நம்ம கொடுத்துருவோம் ஜக்காத்து வந்து கொடுக்கணும்னு சொன்னால் சாதாரண நிலை இல்லை ரொம்ப மோசமான நிலை நம்ம தேடி வந்து கொடுக்கணும் இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம பேசணும்னு கேட்டாலும் ஜக்காத்து நம்ம கைக்கு வந்து சேர்றது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அல்லாத்தால் சொல்லுகிறான் யா பில் கசீரம் இரநம்பிக்கையாளர்களே மக்களில் சிலர் இருக்கிறார்கள் இந்த மதகுருமாரெலாம் இருக்கிறாங்க இந்த மதக்குருமாரெலாம் எப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவ பாதிரியார்கள் அதே போல் உயுத மத மதகுருமார்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மக்களின் பொருட்களை தவறான முறையில் உண்கிற உண்கிறார்கள் மக்களின் பொருட்களை தவறான முறையில் உண்கிறார்கள் ஒரு காலத்தில் அப்படித்தான் இங்கே இருந்துச்சு எப்படி இருபத்தி ஏழாம் கிழமைன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்கல்ல அது முக்கியமாக எதுக்கு வச்சது தெரியுமா அன்னைக்கு தான் லீலத்தில் கதிர இரவா இல்லையாங்கிற அந்த சரித்த ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பெரும்பகுதி வச்சது எதுக்கு தெரியுமா அன்னைக்கு தான் வசூல் வேட்டை யாருக்கு வசூல் வேட்டை பள்ளியில் இருக்க இமாமுக்கும் அங்கே தொழு வைக்கக்கூடிய ஹாஃபீஸுக்கும் நம்ம குரான் சுண்ணா பேசப்பட்ட பிறகு தான் அது அமல்படுத்தப்பட்ட பிறகு தான் அது தடைபடுது அந்த மாதிரி ஒன்று இல்லை நம்ம பள்ளியில் கிடையாது அன்னைக்கு இருபத்தொரு முடித்த உடனே அவருக்கு லுங்கியாக வந்து ஒரு ரொக்கம் குமியும் சால்வ ஒரு ஊக்கம் குமியும் சட்ட துணி இருக்குல்ல துணி ஒரு பக்கம் குமியும் கையில் வந்து கவரில் காசு வச்சோம் கையில் வச்சோ காசை காசை கொடுத்துட்டு போவாங்க ஆனால் ஃபித்ரா கொடுக்க மாட்டாங்க யாரும் சதகு ஃபித்ரா இருக்கில்லைங்க அந்த ஃபித்ரா கொடுக்க மாட்டாங்க எல்லாமே இமாம் வசூல் பண்ணிக்கிருவார் அப்போ அல்லா சொல்கிறது மாதிரி அந்த மதகுருமார்க்கு சாப்பிட்டது மாதிரியே இங்கேயும் மதகுருமார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மலாம் உருவான பிறகு தான் குரான் சொன்ன அமல்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் அந்த மாதிரி மக்களை சாப்பிட விடாமல் மன்னச்சி தடுத்துட்டோம் இப்போ சபீர் இல்லாஹி அதே போல் அல்லாவுடைய பாதை மக்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி இந்த நன்மையெல்லாம் செய்ய விடாமல் ஜக்காத்தை கொடுக்க விடாமல் சதக்கா கொடுக்க விடாமல் சதகோத்தில் ஃபித்தரை கொடுக்க விடாம மக்களுக்கு போய் சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான் யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டு இறை வழியில் அதை செலவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தின் கடுமையான தண்டனையை நற்செய்தி கூறுங்கள் அல்லாத சொல்கிறான் நரகத்தின் கண்டனையை தண்டனையை கடுமையான நற்செய்தியாக கடுமையான தண்டனையாக சொல்லுங்கள் அல்ல அதெல்லாம் சொல்கிறான் இந்த சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இடையில ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு ஒரு குழப்பம் வந்துச்சு என்ன குழப்பம்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுத்துட்டா அதுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொருள் சுத்தமாகிவிட்டது என்ற ஒரு தவறான வழிகேடான ஒரு சிந்தனை மக்கள் மனசில் பூத்தப்பட்டுச்சு நம்ம அழுத்த இடம் பார்த்துக்கிட்டு இருப்பான்ல எங்கேடா லூப்பு கிடைக்கும்னு சொல்லி இது உடனே சக்காத்து கொடுத்தாச்சு இல்லை அதே அந்த சட்டம் அப்படி சட்டமும் சொல்கிறாங்கல்ல ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டா திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி கொடுக்காமல் விட்டு விட்டார்கள் இன்றைக்கும் பல சோர்கள் பேசுகிறார்கள் அதான் சுத்தமாகிருச்சே ஏன் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே எல்லா என்ன சொல்லி காமிக்கிறான் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் கொடுக்காம இருக்கிறானோ நல்லா கவனிக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் கொடுக்காமல் இருக்கிறானோ அதாவது சேர்க்கும் போது கொடுத்துட்டேன் சேர்த்து வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறான் நல்லா கவனிக்கணும் சேர்த்தும் சேர்க்கும் போது கொடுத்துட்டா கூட சேர்த்து வச்சு கொடுக்காம இருக்கிறான் அவனுக்கு தண்டனை எல்லாம் சொல்கிறான் இப்போ தொழுகை வந்து திரும்ப திரும்ப வருது நமக்கு இருக்கா இல்லையா அது மாதிரி சக்காத்தும் திரும்ப திரும்ப வரும் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் ஜக்காத்துடைய சிஸ்டமே ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பொருளாதாரம் குவியக்கூடாது தேங்கக்கூடாது எப்படி வியாபாரத்தில் வணிகத்தில் பொருளை வந்து முடக்காதீங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி வெளியே வந்து பொய்யான செய்தியை இங்கே விலையை ஏற்றுறதுக்காக அதுக்கடுத்து விலையை ஏற்றி விற்பனை செய்யாதீங்கன்னு சொல்லி மார்க்கம் தடுத்து இருக்குதோ அதே போல தான் ஜக்காத்துலேயும் பொருளை நீங்கள் தேக்கி வைத்து கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வைக்காதீங்க இதுதான் அல்லாவுடைய சட்டம் இந்த ஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய போரில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் கனிமத்துன்னு சொல்லக்கூடிய போரில் கிடைக்கக்கூடிய பொருள் ஜக்காத்து இதெல்லாம் நல்லா தர சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் ஏன் கடமைன்னு சொன்னால் பொருள் ஒரு இடத்துக்கு தேங்கக்கூடாது சுற்றி வரணும் அதுதான் விஷயம் மால் அப்படின்னு சொல்கிறோம் அரபில் மால்னா என்ன செல்வம் தமிழ் என்ன சொல்கிறோம் செல்வம்னு சொல்கிறோம் அரபில் மால்ன்னு சொல்கிறோம் மால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சுற்றி வருதல் மாலை எமீலு அரபில் சொல்லுவாங்க சுற்றி வருதல் ஒரு இடத்துல தேங்கி வைக்கிறது கிடையாது தேக்கி வைக்கிறது கிடையாது அப்போ செல்வம்னு சொன்னால் இன்னைக்கு ஏங்கிட்ட இருக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்த நூறுத்தட்ட இருக்கும் அது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல தேக்கி வைக்கக்கூடாது தேங்கக்கூடாது அது தேங்குன்னா அதுக்கு பேர் செல்வமே இல்லை பொருள் கிடையாது மால் கிடையாது தமிழில் செல்வம்னு சொல்கிறோம் செல்வம்னா என்ன அது சென்றுக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது அரபுல தங்கத்துக்கு அது தஹாபுன்னு சொல்லுவாங்க தஹபுனா தங்கம் தஹாபுங்கிற அந்த அர்த்தத்துக்கு என்ன ரூட்வேட் தெரியுமா அர்த்தம் தெரியுமா தஹபனா சென்றான் தஹாப செல்லுதல் தஹாபுனா என்ன செல்லுதல் தங்கம் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது தமிழில் தங்கம் நல்ல பேர் வச்சுருக்குறான் தங்கம் அது ஒரு இடத்துல நிற்காது தங்காது அது போய்கிட்டே இருக்கும் இதுதான் இறைவனுடைய சிஸ்டம் தெளிவாக எல்லாத்தெல்லாம் வச்சிருக்கிறான் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சேகரித்து வைக்கணும்னு சொல்லி சேகரித்து வச்சுக்கிறோம் இஸ்லாம் சேகரிக்கிறதை தடுக்கலை சேகரிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேகரிச்சுக்கோங்க தாராளம் வச்சுக்கோங்க வீட்டில் ஆனால் மக்களுக்கு பிரயோஜனப்படாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் தேக்கி வச்சுருக்கிறதுனால வருடா வருடம் இரண்டரை சதவீதம் அதுக்குரிய ஜக்காத்த கொடுத்துருங்க மக்களுக்கு கொடுத்துருங்க இதான் அல்லாவுடைய கட்டளை பிறகு எப்படி ஒரு பொருளை வச்சுக்கிட்டால் ஒரு முறை கொடுத்துட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ என்கிட்ட நூறு கோடி இருக்குது பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் நான் என்ன செய்கிறேன் ரெண்டரை ஒரு நூறு கோடி ரூபாயில் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நான் என்ன செய்கிறேன் நான் ஜக்காத்து கொடுத்துட்றேன் ஜக்காத்து கொடுத்துட்றேன் ஏன்னா என்ன கடமை என்ன நூறு சாரி ரெண்டரை கோடி ரூபாய் கொடுத்துட்றேன் நூறு கோடியில் ரெண்டரை சதவீதம் கொடுத்து முடிச்சிடுறேன் கொடுத்து முடிச்சோன்னு செய்கிறேன் நான் வீட்டில் வந்து தொண்ணூற்றி ஏழரை கோடி வச்சுக்கிறேன் சும்மா வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தாங்க வச்சுருக்கிறேன் அன்னைக்கு அரசியல்வாதிபரம் என்ன செய்கிறேன் அன்னைக்கு ஆயிரம் கோடிங்கிறான் லட்சம் கோடிங்கிறான் என்னடா கணக்கு எங்கடா வச்சுருக்கீங்க சும்மா வச்சுருக்கேங்கிறேன் ஐடி ரைடுங்கிறேன் ரைடு நம்ம எடுத்தாச்சுன்னா வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக மூட மூடையாக பணத்தை அழுறான் திடீர்னு பஸ்ஸில் கடத்துகிறான் பணத்தை பஸ்ஸில் பார்த்தா இறக்குறான் கட்டுக்கட்டாக பணமாக இறங்குது எல்லாம் செய்தியை பார்க்கத்தான் சீராக படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இதை வச்சு என்னடா செய்ய போகிறீங்க என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை நமக்கு தேவை நல்லா ட்ரெஸ் பண்ண பண்ணணும் சாப்பிடணும் என்ன உடலுக்கு வந்து சுகாதாரமாக இருக்கணும் சுகாதாரத்தை நம்ம வந்து மருத்துவம் பார்க்கணும் போகிறதுக்கு வாகனம் ஒன்று வேணும் தங்கிறதுக்கு வீடு ஒன்று வேணும் அவ்வளோ நமக்கு தேவை இதுக்கு மேலே வேறு என்ன நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்து வச்சு அவங்க நல்ல முறைக்கு வாழ வைக்கணும் அவ்வளோ தானே இந்த ஆயிரம் கோடி லட்சம் கோடி என்ன பண்ண போகிறோம் யோசிங்க பார்க்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் தொண்ணூற்றி ஏழரை கோடி வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுட்றேன் அப்படியே வீட்டில் இருக்குது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அது தங்கத்தன்னை செய்ய நூறு தங்கத்தை வீட்டில் வச்சுக்கிறேன் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்ப அல்ல என்ன சொல்கிறேன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வச்சிருக்கிறையா குறைஞ்சபட்சம் என்ன செய்ய வருஷத்தில் ஒரு முறை ஒரு ரெண்டரை சதவீதம் மக்களுக்கு கொடுத்துருந்தாலும் உனக்கு என்ன குறைய போகுது ரெண்டரை கோடி நான் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்த வருஷம் அந்த தொண்ணூற்றி ஏழரை கோடியில் கணக்கு பார்த்து ரெண்டு நாற்பது ரெண்டு நான் கொடுக்க போறேன் இதில் எனக்கு என்ன குறைய போகுது கேட்டால் ஒரு பதில் சொன்னாங்க ரொம்ப வேதனையான விஷயம் மார்க் சொல்லி பதில் சொன்னாங்க மார்க் அறிஞர்லாம் என்ன பதில் சொன்னாலும் தெரியுமா கொடுத்துக்கிட்டே இருந்தால் குறைஞ்சிருங்க கொடுத்துக்கிட்டே இருந்த நினைஞ்சிரும் குறைஞ்சிரும் அப்படியே இந்த பதில் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த சக்காத்த பற்றி போட்டு பாருங்கள் தெரியும் யூடியூபில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் வெளியே வரும் எப்படிங்க குறையும் எப்படி குறையும் இந்த குறையும்ங்கிற விஷயத்தை யார் சொல்கிறது அஷ்ஷைதான் எழைது குமுல் ஃபக்கர் ஷைத்தான் தான் உங்களுக்கு குறையும் என்ற சிந்தனையை ஊட்டுகிறான் பொருள் குறைஞ்சி விடும் சொல்லி உங்களை வந்து அவதேசம் பண்ணுறான் உங்களுக்கு உங்களை பயம் காட்டுறான் அல்ல அதெல்லாம் சொல்கிறான் அப்போ குறைஞ்சிரும் சொல்லக்கூடிய சிந்தனையே தவறானது என்ன ஒரு ஓடினா வச்சிருக்கேன்னு சொன்னால் நான் சாறு வரைக்கும் அந்த ரெண்டரை ரெண்டரை கொடுத்து வரும்போது நான் மௌத்தானாலும் கூட குறையாதுங்க அது நல்லா விளங்கிக்கிங்க அடுத்து வந்து என் ஜென்ரேஷனில் கொடுக்க வந்தால் மூணாவது ஜென்ரேஷனே கொடுத்துக்கிட்டுருக்கலாம் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் பொருள் வீட்டில் இருக்கும் சேஃப்டி கொஞ்சம் தேவை மனுஷனுக்கு நல்லா புரியாமல் இல்லை ஏன் பதினோரு பவுனுக்கு மேலே நமக்கு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்குது எண்பத்தி ரெண்டு கிராம் இருந்தால் கடமை எண்பது இருந்தால் கடமை இல்லை ஏன் அப்படி ஆக்கப்பட்டிருக்குது நமக்கு சேஃப்டி கொஞ்சம் வேணும் வெள்ளியில் அறுநூற்றி பன்னெண்டு கிராமு அறுநூற்றி பன்னெண்டு கிராமுக்கு குறையாக இருந்தால் கொடுக்க வேண்டியதில்லை ஏன் நமக்கு சேஃப்டி கொஞ்சம் வேணும் ஆடு மாடு வளர்க்குறோம் அதில் குறிப்பிட்ட அளவு அடைஞ்சா தான் சக்காத்து ஒரு ஆடு வளர்த்தாலே சக்காத்துன்னு சொன்னால் யாரும் ஆடு வளர்க்க மாட்டான் ஒரு மாடு வளர்த்த சக்காத்துனா யாரும் மாடு வளர்க்க மாட்டான் ஒரு ஓட்டை வளர்த்த சக்காத்துனா யாரும் ஓட்டம் வளர்க்க மாட்டான் அப்போ எல்லாம் என்ன செய்கிறான் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்கு யாருடைய தயவம்லாம் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஒரு நிசாபை நிர்ணயிக்கிறான் இவ்வளவுக்கு பிறகு இவ்வளவு நிர்ணயிக்கிறான் அப்போ அந்த அளவுக்கு பிறகு தான் சக்காத்து கடமையாகுது அப்போ அந்த அளவுக்கு அளவு குறைஞ்சி வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சக்காத்து கடமை இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு சேஃப்டி வச்சுக்க அந்த அழகாக கொடுத்துருக்குறான் நம்ம என்ன பண்ணுறேன் சும்மா இருக்காமல் கொடுத்தா குறைஞ்சி போயிடும் சுத்தமாகிருச்சு சுத்தமாக தஸ்கியத்து நஃப்ஸுங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க தஸ்கியத்துன் மால் அப்படின்னு சொன்னாலே அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தஸ்கியத்து நஃப்ஸு தான் பொருள் வந்து அசுத்தமாகாது ரூபா அசுத்தமாகிருமா தங்க அசுத்தம் ஆயிருமா வெள்ளி அசுத்தம் ஆயிருமா அது நமக்கு புரியுறக்காக சொல்லப்பட்டது உன் சொத்தை நீ சுத்தப்படுத்திக்க சொல்கிற விஷயம் என்னென்னா உன் நப்சை சுத்தப்படுத்திக்க உன் சொத்து நாளைக்கு வந்து மறுமையில் வந்து உனக்கு தண்டனையாக வந்துடக்கூடாது என்பதை புரிய தான் நாம் என்ன பண்ணுறோம் புரியாமல் இதெல்லாம் ஒரு வரவு கொடுத்தா போதும் அடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லி தப்பாக விளங்கிட்டு இருக்கிறோம் அதனால வருடா வருடம் அதுவும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆண்டை கணக்கிடக்கூடாது ஆண்டை கணக்கிடக்கூடாது நமக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தான் கணக்கிட வேண்டும் ஹிஜிரி தான் கணக்கிட வேண்டும் ஏன்னா பத்து நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும் பத்து நாள் குறைஞ்சின்னா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் காணாமல் போயிடும் இருக்கா இல்லையா அப்போ ஒரு வருஷம் சக்காத்து கொடுக்காத தண்டனை நினைஞ்சிரும் நமக்கு வந்துடும் அப்போ ஹிஜிரி ஆண்டை கணக்கு பண்ணி நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சு சக்காத்த நீங்கள் செலுத்தணும் இதில் பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா வீட்டில் உண்டியில் வையுங்க உண்டியில் வைங்க சக்காத்துன்னு எழுதி வையுங்க எப்போல்லாம் சக்காத்து போகிறவங்கள்ட்ட சேருதோ கொஞ்சம் கொஞ்சம் சேருமா இல்லையா அதில் போட்டுக்கிட்டே வாங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும் இதை கொண்டு வந்து கொடுத்துருங்க அவ்வளவுதான் இதை செஞ்சால் போதும் பல இடங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இப்போ சக்காத்த பொருத்தவர் எப்படின்னு சொன்னால் அதில் சில கருத்து வேறுபாடுலாம் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ முழுசாக பேச முடியாது என்னென்ன கருத்து வேறுபாடுன்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து கையில் கிடச்சி அந்த பொருள் ஒரு வருஷம் கழித்த பிறகு என் கையில் என்ன மிச்சம் இருக்கோ அதுக்கு தான் சக்காத்துன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து என்ன இருக்குது அப்படிலாம் கிடையாது கையில் பொருள் வந்தால் உடனே கொடுத்துடணும் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உதாரணம் நிறையா சொல்கிறாங்க ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாரு பொருள் கையில் வருது வந்தவொடனே கொடுக்கணுமா இல்லை ஒரு வருஷம் கழித்து அந்த பொருள் தானியம் இருந்தால் கொடுக்கணுமான்னு கேட்டால் வந்தவன் ஆடு மாடு ஒட்டை வளர்க்குறோம் நிசாபம் அடைஞ்சிருது நிசாபம் அடைஞ்ச உடனேயே அது ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணுமா அல்லது அடைஞ்ச உடனே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அடைஞ்ச உடனே கொடுக்கணும் சுரங்கம் தோன்றும் தங்க சுரங்கம் தோன்றோம் புதையல் கிடைக்கிது அந்த புதையல்லாம் கிடைச்சா ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கணுமா அல்லது கிடைச்ச உடனே கொடுக்கணுமா அதுவும் தங்கம் தானே வெள்ளி தானே புதையல் சுரங்கம் வச்சுருக்கோம் தங்கம் தானே அப்படி நிறையா கருத்து ஒருபாடு இருக்குது அதனால பொருள் கிடைச்ச உடனே இந்த மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறோமா வாங்கணுன்னு ரெண்டரை சதவீதம் சக்காத்த நீங்கள் என்ன செஞ்சிடணும் கொடுத்துருன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது நான் எந்த கருத்தையும் வலியுறுத்தி நான் பேசலை ஏன்னால் பல கருத்து இருக்கும்போது இஃத்திலாஃப் இருக்கும்போது நான் மட்டும் மட்டும்தான் சொல்ல முடியும் எது சரிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருங்க யோசித்து முடிவிடுங்க ஒரு பெரிய இது என்ன தெரியுமா தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இன்னும் சரியான ஆய்வுகள் வெளிவரலை அதுதான் குழப்பமே இந்த சக்காத்தை பற்றி நீங்கள் இன்னைக்கு தேடி பாருங்கள் சரியான புத்தம் உங்களால் பார்க்க முடியாது ஒரு முப்பது பக்கத்தில் சக்காத்துன்னு ஒரு புத்தகம் அனுப்பி வச்சுருப்பார் முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் என்னத்தை சக்காத்தில் எழுத முடியாது நான் கேட்குறேன் சக்காத்தை பற்றி என்ன சட்டம் எழுத முடியும் கால்நடைகளுக்குள்ள அந்த சக்காத்தை பற்றி எழுதினாலே முப்பத்தி ரெண்டு பக்கம் முடிஞ்சு போயிடும் வெறும் கால்நடைக்குள்ளே சக்காத்து எழுதினாலே எப்படி சட்டத்தை எழுத முடியும் இப்படித்தான் ஆய்வு வெளிப்படலை இதில் அரபில் பார்த்தீங்கன்னா இம்ரான் ஐயூப் ஹாஃபிஸ் இம்ரான் ஐயூப் லாகூரி ஒருத்தர் இருக்கிறார் பாகிஸ்தான்கார் இருந்தார் அவருடைய நூல்கள் நிறையா இருக்குது அந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆய்வு அந்த நூலை யார் ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னா இமாம் நாசிர் அல்பானி ரஹமத்துல்லா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி பார்த்துருக்குறாங்க அவர் நூல்கள்லாம் அதில் ஜக்காத்து கித்தாப் ஜக்காத்துங்கிறது ஒரு நூல் அரபுலையும் இருக்குது உறுதுலையும் இருக்குது ரொம்ப தெளிவாக தண்டனை என்ன கொடுக்காட்டி என்ன நிலமை கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இதெல்லாம் தெளிவாக அவர் கொடுத்துருக்காரு அருமையாக கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஆய்வுகள் தமிழில் இல்லை அதனால தான் நமக்கு தெரியலை தெரியாமல் ஆள் ஆளுக்கு சட்டம் சொல்கிறாங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கருத்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறேனே தவிர எதை வலியுறுத்தி நான் சொல்ல நான் ரெடி இல்லை சரியா இந்த மாதிரி இருக்குது அப்போ எது உங்களுக்கு சரியாக போடுதோ ஏன்னா வந்தவொடனே கொடுத்தா போக போகிறது இல்லைங்க முதல் விளங்கிக்கிங்க அவ்வளவுதான் கையில் வந்தவொடனே கொடுத்துட்டோம்னா கடமை முடிஞ்சு போகுது போக போகிறது இல்லை அப்படியும் ஒரு கருத்து இருக்குல்ல அதை நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை நான் கரெக்டாக வச்சுருப்பேன்னு சொன்னாலும் சரி ஏன்னா ஏன் ஒரு ஆயிரம் கோடியை கொடுத்தின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏன் எப்பா நான் நாலு நாலு கார் வாங்கினேன் நாலு இடம் வாங்கினேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு பொருள் அங்கே போயிருச்சு என் பிள்ளைக்கு கொடுத்தேன் மகனுக்கு கொடுத்தேன் மனைவிக்கு கொடுத்தேன் இப்போ என்னப்பா ஏன்ட்ட இல்லை பேலன்ஸே இல்லை எவ்வளோ இருக்குது ஒரு லட்சரூவா இருக்குது வேண்டாம் ரெண்டாயிரத்துல ரூபா சக்காத்து வாங்கிட்டு போ நான் சொல்லுவேன் என்னால் முடியும் ஏன் மாற்ற முடியும் இப்படியும் அந்த காரணத்தை சொல்கிறாங்க அப்போ ஒரு வருஷம் கழிச்சுக்கும் போது கையில் பொருள் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஜக்காத்த கொடுக்காமல் போயிடுவாங்க அதனால் கையில் பொருள் கிடைச்ச உடனே ஜக்காத்த கொடுத்து மிச்சத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டே இருங்க அதுக்கடுத்த வருஷம் என்ன மிச்சம் இருக்கும் அது கொடுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தும் இருக்கிறது எந்த கருத்து சரிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சு அறிஞர்களை கேட்டு முடிவு செஞ்சு நீங்கள் கொடுத்துக்குங்க அது வேறு விஷயம் ஆக ஜக்காத்த கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதுதான் எல்லாத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் நமக்கு இப்போ அடுத்து பாருங்கள் ஜக்காத்து கொடுக்காட்டி என்ன நிலைமை வரும் ஜக்காத்து கொடுக்காட்டி இஸ்லாமிக் கவர்மெண்ட் அவர்களுக்கு எதிராக போர் செய்யலாம் இஸ்லாமிக் கவர்மெண்ட் என்ன செய்ய எதிராக போர் செய்யும் எப்படி அவுபக்கர் அலி அல்லாஹு தாலானு காலத்தில் ரசூல்லா இஸ்லாஸ்லாம் மரணம் அடைஞ்ச உடனேயே அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க ஜக்காத் தரமாட்டன் மறுக்கிறாங்க ஜக்காத்து தரமாட்டன் மறுக்கிறாங்க காரணம் என்ன சொல்கிறா தெரியுமா ரசுல்லா வந்துட்டாங்க நீதி ஜக்காத்து எப்படிலாம் வர்றாங்க பாருங்கள் மக்கள் அப்போ அவங்க சொன்னாங்க ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் எந்த அளவுக்கு போர் செய்வேன் சொன்னால் கால்நடையை ஜக்காத்தாக கொடுக்கும்போது அதன் கழுத்தில் இருக்கக்கூடிய கயிற்றை அவர் கொடுக்க மறுத்தால் அதற்கு எதிராக நான் போர் செய்வேன் சொன்னாங்க போர் அறிவித்தாங்க ஜக்காத்தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒன்று இப்படி போர் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம் அல்லாஹு தாலா குரான் வசனம் சொல்றான் முஷரிக்கீளுக்கு நரகம் எனும் வயல் எனும் நரகம் இருக்கிறது வயல் எனும் நரகம் இருக்கிறது அந்த வயல் எனும் நரகம் என்ன அது ஒரு பயங்கரமான நரகம் அந்த முஷ்ரிக்கீன்கள் யார் அந்த இணைப்பாளர்கள் யார் அந்த இறைவறுப்பாளர்கள் யார் அதெல்லாம் தலை சொல்கிறான் அவங்க யார் தெரியுமா ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம வாய்கிலேயே பேசுவோம் நாம் சிறுக்கு பண்ணலை குஃப்ரு பண்ணலை சொர்க்கத்துக்கு போயிடுவோம் எப்படியா ஒரு நாளைக்கு சொர்க்கத்து வந்துடுவோம்னு சொல்கிறோம் இங்கே அல்லாத்தார சொல்லி காமிக்கிறான் வயலில் முஸ்ரிக்கி நல்ல தீ ஏ தூண ஜக்காத்தும் பில் ஆஹிரத்தி ஹும் காஃபிரூன் தலை தெளிவாக சொல்லி காமிக்கிறான் ஜக்காத்தை கொடுக்காத கொடுக்க மறுக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகளுக்கு வயலெனும் நரகம் இருக்கிறது அவர்கள் மறுமையில் காஃபிராகத்தான் வருவார்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க பயங்கரமான எச்சரிக்கைங்க இது சாதாரண எச்சரிக்கை இல்லை அப்போ இதுக்கு ஆப்போசிட் அடுத்து எல்லாத்தில் சொல்லி காமிக்கிறான் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ பெரிய டேஞ்சரான இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இந்நல்லதி லஹும் அஜுன் வயிறு மம்னூன் யார் சக்காத்தெல்லாம் கொடுத்து நல்லா மொழி செஞ்சு நல்லா வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அறுபடாத கூலி இருக்கிறது அஜுருன் வயிறு மம்னூன் தடைபடாத கூலி சொர்க்கம் சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கை நல்ல கூலி இருக்கிறது என்று அல்லா தர சொல்லி காமிக்கிறான் நபிஸ்லா சொன்னார்கள் வலா இல்லா என்று சொன்னார்கள் ஜக்காத்த கொடுக்க எந்த சமுதாயம் மறுத்துக்கிட்டு இருக்கோ அந்த சமுதாயத்துக்கு மழை பெய்யாது நான் நினைக்கிறேன் மதுரையிலாம் ஜக்காத்து யாரும் சரியா நினைக்கிறேன் அதனால மழைங்க பெய்ய மாட்டேங்குது நமக்கு அடிக்கடி சொல்லுவோம் எல்லா பக்கம் மழை பெய்யுதுங்க மதுரையில் மட்டும் பெய்ய மாட்டேங்குது சுத்தி மழை பெய்யுதுங்க மதுரையில் மட்டும் பெய்ய மாட்டேங்க மதுரையில் மோசடிக்காரன் இருக்கிறான் யாரெல்லாம் ஆட்சியாளர் அவர்றானோ நிர்வாகி ஆவறானோ சுரண்றேன் ரோடு போட்டேன்னு சொல்லி ஏமாச்சி ரோடு போட்டதா போய் சொல்லி காசை சுருட்டுறான் திருவிழா ரோடு போட்டதா எல்லா பக்கம் சாலை போட்டதா ஒரு எம்எல்ஏக்கு நின்று ஒருத்தன்லாம் சொன்னேன் என்ன சொன்னான் தெரியுமா ஓட்டு கேட்கும்போது ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மதுரைக்குள்ளே ரோடு போட்டிருக்கேன்னு சொல்லி அட பாவி ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் எங்கடா இருக்கு மதுரைக்குள்ளே நீ பேச்சுவருக்கு கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்போ இப்படி மோசக்காரம் இருக்கும்போது ஜக்காத்தெல்லாம் கொடுக்காம மறைச்சிக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது கருணை இல்லாமல் இருக்கும்போது சுயநலமாக இருக்கும்போது எப்படி முன்னேறும் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்கிறேன் சேலம் சிட்டியை பாருங்கள் திருச்சி சிட்டியை பாருங்க இப்போ எல்லாம் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியை பாருங்கள் இதெல்லாம் வந்து மதுரை கடுத்து கார்ப்பரேஷன் ஆன சிட்டிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் டெவலப் எங்கேயோ போயிருச்சு நம்ம மக்களுடைய சிந்தனையை பாருங்கள் மதுரையில் மட்டும் ஒரு டெவலப்பும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை காரணம் கேட்டால் சொல்கிறான் கோரிப்பாளையத்தில் வந்து நல்ல ஜங்ஷனை வச்சு பெருசாக அமைக்கணும் நல்லா கொண்டு வரணும் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் தேவர் சிலை இருக்குது என் சிலைக்கு மேலே பாலம் போகக்கூடாதுங்கிறேன் அங்கிட்ட என்ன சொல்கிறேன் மீனாட்சி கோயிலுக்கு மேலே உயரமாக எதுவும் போகக்கூடாதுங்கிறேன் இது ஒரு காரணம் சும்மா சொல்கிறேன் இதெல்லாம் சும்மா ஒரு காரணம் செப்பக்கெட்டு காரணம் உன் உள்ளோக்கம் என்ன தெரியுமா காசை பூரா சுரண்டணும் மக்கள் பணத்தை சுரண்டனும் தான் சம்பாதிக்கணும் லாபமாக நான் அடையணும் இதான் நினைக்கிறேன் அப்போ எப்படிங்க மழை பெய்யும் நபிசிலாசன் சொன்னார்கள் கால்நடைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் கால்நடைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் மழையே பொழியாது மழையே பொழியாது என்று சொன்னார்கள் பாருங்கள் அல்ல அந்த கால்நடைகளையும் பூச்சிகளையும் பறவைகளையும் அந்த உயிரினங்களை பார்த்து நமக்கு கருணை செஞ்சு மழை பொழி வச்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் மோசமாக இருக்கிறான் மா மன கௌமு ஜக்காத் இல்லா அபிஜுலாஹு பிசினி எந்த கூட்டம் ஜக்காத்து கொடுக்க மறுக்குதோ எந்த கூட்டம் ஜக்காத்து கொடுக்க மறுக்குதோ அந்த கூட்டத்தை தாலா பஞ்சத்தில் ஆழ்த்தி விடுவான் பஞ்சத்தில் ஆழ்த்தி விடுவான் என்று நெபிசிலாசம் எச்சரித்தார்கள் அப்போ ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு சேகரிக்கிறோம் சேமிக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சேமிக்கிறலாம் கிடையாதுங்க ஒன்றும் இல்லைங்க சாதாரண ஒருத்தன் எப்படின்னா சினிமாக்காரன் ஒரு சினிமாவில் ஒருத்த கொண்டு வர்றான் மக்களுக்கு செலவழிக்காமல் மக்கள்கிட்ட சுரண்டிக்கிட்டு ஏமாற்றி கொள்ளையடிச்சு பிழைக்கும் போது என்ன செய்ய தெரியுமா அந்த சினிமாவை ஒரு காட்சியை கொண்டு வர்றான் எல்லாத்தையும் வீட்டுக்கு வரவழைக்கிறான் சினிமாக்காரனுக்கு அந்த சாதாரண ஒரு நல்ல எண்ணம் கூட நமக்கு இல்லை சினிமாக்காரனை திட்டுவோம் சினிமாக்காரன் மோசமானவன் அப்படிப்பட்டவன் விபச்சாரம் பண்ணுறவன் இப்படிலாம் திட்டுவோம் அவன் நம்ம பண்ணுறான் மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கிறது மாதிரி சமூக அக்கறை உள்ள சினிமாக்கள் உலகத்தில் எங்கேயுமே எடுக்கப்படுறது நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்தளவுக்கு சமூக அக்கறையை சமீபத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது ஹராமா ஹலா ஹலாக சரித்த இருக்குது வேறு விஷயம் ஆனால் நல்ல செய்தியில் கொடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான் அதில் ஒரு செய்தியை கொடுத்துருக்குறான் இப்போ இல்லை நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி செய்தியை கொடுக்குறான் எப்படி தெரியுமா வீட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கிறான் கூப்பிட்டு வச்சு அந்த யாரெல்லாம் ஜாதி வேற்றுமை பார்க்குறானோ யாரெல்லாம் பணக்கார ஏழணிச்சல் வேற்றுமை பார்க்குறானோ அவனை அப்புறம் கூப்பிட்டு கூப்பிட்றான் அந்த பெரிய ஆளுக்கு அப்புறம் ஆளுக்கப்புறம் கூட்டணி விருந்து கூப்பிட்றான் எல்லாம் சந்தோஷம் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க வந்து என்ன பண்ணுறான்னு தெரியுமா இலையை போட்டு இலையில் சில்லற காசையும் பணத்தையும் அள்ளி வைக்கிறான் தின்னு எப்படி சாப்பிடு அள்ளி வைக்கிறான் அல்லி வச்சு எல்லாம் கோவப்படணும் இதை எப்படி சாப்பிட முடியும் அதை தானே நீ சொல்கிறேன் காசு காசு நடைகிற சாப்பிடு அப்படிங்கிறேன் அப்போ அவனுக்கு இருக்கிற நமக்கு வர்றதில்லை இதை சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் அதாவது சட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நான் கொடுக்கணுங்கிற வலியுறுத்தல் மட்டும்தான் அந்த ஜுமாடை நோக்கம் அவ்வளவுதான் தான் அப்போ எல்லாம் பதினோரு பவுனுக்கு மேலே தங்கம் இருக்கோ அறநூற்றி பன்னெண்டு கிராமுக்கு மேலே வெள்ளி இருக்குதோ ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் எல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குதோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ வீடு வாடகைக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த வாடகை அந்த வாடகையில் வரக்கூடிய அந்த வாடகை வருமானம் இருக்குல்ல அதுக்கு சக்காத்து கொடுத்து விடுங்கள் அதாவது வாடகைக்கு கொடுத்து சக்காத்து கொடுனாலே கொடுக்க மாட்டேங்கிறேன் சில கருத்து வருவாடுகள் இருக்குது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆயிரம் கோடின்னு சொன்னால் ஆயிரம் கோடிக்கு சக்காத்து கொடுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது அவ்வளோதான் கொடுக்கவே மாட்டான் ஓடியே போயிடுவான் லேண்டு தான் பேஸு லேண்டு பேஸுன்னா என்ன நபிசில்லாசிங் காலத்தில் எந்த நில விவசாயம் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சோ அந்த விவசாயம் செய்யப்பட்ட நிலத்துக்கு என்ன செய்ய செல்லால செல்லும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மாவுசூலுக்கு ஜக்காத்து வாங்கினாங்க அப்போ இன்றைக்கி லேண்டை பேஸாக வச்சு நாம் அப்பார்ட்மெண்ட்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அப்போ அதில் லேண்டை பேஸ் பேஸாக வச்சு நவீன பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறதுனால அதில் என்ன வருமானம் வருதோ அதில் ஜக்காத்து நாம் என்ன செய்யணும் வசூல் அது பிரித்து கொடுத்துடணும் ஜக்காத்து மொத்தம் எத்தனை வகையாக இருக்குன்னா இரண்டரை சதவீதம் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் நல்லா விளங்கிக்கோங்க நாலு இருக்கு அப்போ இந்த ஐந்து ரெண்டரை சதவீதம் என்ன வருமானத்துக்கும் கையிருப்புக்கும் ரெண்டரை சதவீதம் அஞ்சு என்ன நாம நீர் பாய்ச்சி பாசனம் பண்ணி எல்லாம் பண்ணி களை எடுத்து ரொம்ப வேலை பார்த்து சம்பார விவசாயத்தில் மௌசூரு எடுக்கிறோம் அதுக்கு அஞ்சு நாம எதுவுமே பண்ணாம மானம்பாரி அப்படியே முளைக்குது அத்தனை ஆற்று நீரில் மழை நீரில் உருவாகி நம்ம இடத்துல வந்து விளைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு பத்து சதவீதம் புதையலுக்கும் தங்க சுரங்க மாதிரி சுரங்கங்களுக்கும் கனிம பொருள் பூமியில் எடுக்கக்கூடிய கனிம பொருளுக்கும் இருபது சதவீதம் சக்காத்து இது நான் விசராசி சொன்னால் கடமை பரலு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னால் அதில் மராமத்து பணி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் வருமானம் வருது ஒரு அஞ்சு சதவீதம் சக்காத்து எடுத்து கொடுத்துருங்க அது பெரிய விஷயம் இல்லை ரெண்டாவது அந்த இப்போ தான் இங்கே வந்து ஒரு குறுக்கு ஒரு கேள்வி வைப்பாங்க பார்த்தீங்களா நாங்கள் முதல்ல சொன்னோம்ல ஒரு முறை சக்காத்து கொடுத்தா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயிரம் கோடிக்கு ஷாப்பிங் ஆம்புளன்ஸ் கட்டிருக்காரு அவர் முதல்ல கொடுத்துட்டாரு திரும்ப கொடுக்க சொல்கிறோமா வருமானுக்கு தானே கொடுக்க சொல்கிறோம் அது மாதிரி ஒரு முறை கொடுத்தா சுத்தமாகருன்னு சொல்லி ஒரு குருட்டு வாதத்தை வைக்கிறாங்க தவறு ஏன்னா பொருள் ஒரு இடத்துல தான் அல்லாவுடைய முக்கியமான நோக்கம் இஸ்லாமியின் நோக்கம் இங்கே ஒரு ஷாப்பிங் மால் கட்டியாச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டேன் அதில் நூறு பேர் கடை வச்சுருப்பான் நூறு பேர் வாழுவான் அவனுக்குள்ளே பல பேர் வேலை பார்ப்பான் அப்போ பல நூறு பேர் வாழக்கூடிய ஆயிரம் பேர் வாழக்கூடிய எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை வந்து பிரித்து நாம் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி வாடகை வாங்குறது தான் வசூல் பண்ணுறது தான் நாம் செஞ்சு வைக்காட்டு எங்கே போய் தொழில் செய்வாங்க செஞ்சு வச்சிருக்கமா இல்லையா அப்போ மக்களுக்கு பயன்படுறதுனால அந்த அசட்டுக்கு சக்காத்து இல்லை வர்ற வருமானத்துக்கு சக்காத்து இப்படிங்கிற விளங்கிக்கிறோம் நாம் ஆக என்னன்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை இருக்கு நம்மக்கிட்ட ஒரு லேண்டை வாங்கி போட்டுருவோம் லேண்டை வாங்கி போட்டு பேசாமல் விட்டுருவோம் எனக்கு என்னென்னு விட்டுருவோம் அப்போ லேண்டை வாங்கி போட்டால் அதுக்கு சக்காத்து இருக்கா இல்லையா இதுலேயும் நிறையா ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம எல்லாம் அந்த பழக்கத்தில் உள்ளாட்கள் தான் நம்ம எல்லாருக்குமே லேண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட்டு வாங்கி போட்டு வச்சுருப்போம் அதாவது சிட்டிக்குள்ளேயோ அல்லது அவுட்டர்லேயோ வாங்கி போட்டு வச்சுருப்போம் அப்போ அதுக்கு சக்காத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சக்காத்து இல்லை லேண்ட் வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க சும்மா கடைக்கு சக்காத்து இல்லை எப்போ சக்காத்துக்கு கடமை எப்போ நீங்கள் அதை வந்து சேல் பண்ணுறீங்களோ ஒரு சுழற்சி வரணும் ஒரு சுழற்சி வரணும் எப்போ நீங்கள் அதை சேல் பண்ணுறீங்களோ சேல் பண்ணும்போது அன்னைக்கு என்ன கிடைக்கிதோ அதை உடனே சக்காத்து நீங்கள் கொடுத்துடணும் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி சக்காத்தை கணக்கு பண்ணி சரியாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடோம்னு சொன்னால் வறுமை இருக்காதுங்க நம்ம சமுதாயத்தில் வறுமை இருக்காது எத்தனை பேர் மருத்துவம் பார்க்க முடியாம கஷ்டப்படுறான் யோசிங்க எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறான் யோசிங்க எத்தனை பேர் சாப்பிட்டாலும் கடன் வாங்கியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கடன்கா கடனாலியாகவே இருக்கிறான் யோசிங்க நம்ம வெளியே வந்து நிறைய மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க நிறைய பேர் ஆனால் வாழ்க்கை முழுக்க கடனாளியாகவே இருப்பான் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நண்பர்களில் பாருங்கள் உங்கள் சொந்தத்தை பாருங்க நம்ம என்ன செய்வாக பேசுவோம் என் பொறுக்கே தரித்திரம் பிடிச்சவன் எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்கான் கடலேயே இருக்கிறான் நம்ம திட்டுவோம் எல்லாம் அவனுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்குறான் அவனுக்கு எல்லாம் சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் கடனாளியா இருக்கிறான் உன்ட்டு எல்லாம் கொடுத்துருக்கான்ல அந்த கடனை நீ அடைக்கலாம்ல செக்காத்த கொடுத்து இல்ல அதை யோசிக்க மாட்டோம் என்ன செய்வோம் இவன் எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறான் இப்படி ஒரு மோசமான ஒரு சிந்தனை அவனை பற்றி பேசுகிறது அப்போ பேசுறதுக்கு மட்டும் குறச்ச இல்லை நாம் கடமையான சக்காத்தை நம்ம கொடுத்துருந்தோம்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் கையேந்தக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் வறுமை இருக்காது இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துடும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே ஒரு இதில் ஆடிக்காரில் வரணும் அப்படிப்பட்ட சமம் உருவாகுன்னு சொல்லலை அப்படி இருக்க முடியாது அல்லாத்தால் படைச்சிருக்கிறது எப்படின்னு சொன்னால் எப்படித்தான் இந்த கை தான் உதாரணம் இந்த விரல் முக்கியமான விரல் ஆனால் சிறுசாக இருக்குது அதுக்கடுத்து இருக்க விரல் ஒன்று ஒன்று ஏத்தம் இறக்கமாக இருக்குது இது எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்தில் படைச்சிட்டான்னு சொன்னால் எதையும் பிடிக்க முடியாது எதையும் தூக்க முடியாது அள்ளி சாப்பிட முடியாது எதுவுமே செய்ய முடியாது இந்த விரல்லாம் இப்படி எல்லாம் வச்சு வச்சிருக்கான்னு சொன்னால் இதுதான் முக்கியமான காரணம் எல்லாம் பிடிக்கிறது வேலை பார்க்குறதுக்கு எல்லாம் பிடிந்தால் தான் வேலை செய்ய முடியும் அது மாதிரி இந்த உலகத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஊரத்தை வந்து புவர்னு சொன்னால் அவன் புவராகவே இருக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை ஒரு சொல்லுவாங்க ரிச் பிகம் ரிச் புவர் பிகம் புவர் அது வந்து இஸ்லாமிக் கான்செப்ட் இல்லை ஏழை ஏழையாகவே இருக்கட்டும் பணக்கார பணக்காரனே இருக்கட்டும் ஒரு சில பொருளாதார நடவடிக்கை எடுக்கிறான் எப்படின்னா அவன் போகிற அந்த பொருளாதார சிஸ்டத்தை ஏழை ஏழையாகவே போகிறான் பணக்கார பணக்காரனாகவே இருக்கிறான் அந்த மாதிரி ஆக்கி விட்டுறான் என்னங்க நம்ம நாட்டில் பார்க்குறோம்ல ஜிஎஸ்டி சாப்பிட்றதுக்கு காசு ஃபீஸ் அதாவது வப்னீஸ் சபையில் சொல்கிறோம் வழிபோக்கன் வழிப்போக்கன் வந்து ஒருத்தர் சாப்பிட்டான்னா அவனுக்கு முடிஞ்சால் நம்ம சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அவனுக்கு எல்லா வசதி செஞ்சு தரணும் நம்ம இங்கேருந்து வலிப்போக்கன்னா ஒரு பயணத்தில் இருக்கோம் ஒரு இடத்துல இங்கே சாப்பிட்றோம் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டா பதினெட்டு ரூபா கொடுக்குறான் அஞ்சு ரூபா கொடுக்குறான் எவ்வளோ ஐக்கியத்தனமான ஒரு சிஸ்டம் பாருங்கள் அப்படியே நமக்கு எல்லாத்தில் கஷ்டப்படுத்துகிறான் இல்லையே வெறும் ரெண்டரை சதவீதம் தானே கேட்குறேன் இங்கே பதினெட்டு பெர்சன்ட் சாப்பிட்ற காசு கொடுக்க ரெடி மறுத்தா பிரச்சனை இருக்கா இல்லையா மறுக்க முடியாது சண்டை போட முடியாது கேட்டு பிடிங்கிட்டு தான் விடுவான் அஞ்சு பெர்சன்ட் சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்டா அஞ்சு பெர்சன்ட் வரி கொடுக்குற ரெடியாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறான் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தி மூணு பெர்சன்ட் ஐம்பது எழுபது வரைக்கும் வரி கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறான் அது எப்படி அந்த மார்ச் மாதம் வந்துருச்சுன்னா ரெடிமேண்ட் வேகமாக ஓடுறோம் கடைசியில் ஒரு நிற்கிறான் நாள் நிற்கிறான் கட்டுறதுக்கு எதுக்காக கட்டலைன்னா பிடிச்சிக்கிருவான் வந்து ஏ எல்லா நாளைக்கு கொஞ்சம் பிடிக்க போகிறான் இங்கே வரி கட்டலைன்னா கவர்மெண்ட் பிடிப்பான் உனக்கு ஃபைன் அடிப்பான் இதுக்கு இந்த பயம் பயப்படுற எல்லா நாளைக்கு பிடிக்க போகிறான் ஒன்று உன் கூட நினைச்சவன் பொருளை பூரா மேலே போட்டு பாம்பா மாற்றி அதை விட்டு கடிக்க விட்டு கால்நடையை விட்டு மிதிக்க விட்டு தலையில் மிதிக்க விட்டு கடுமையாக அல்லாத்தில் தண்டிக்க போகிறான் கால்நடைக்கு செக்காத்து கொடுக்கலன்னா அல்லாத்தில் பதிச்சு வச்சிருவான் மறுமையில் கால்நடை நடந்து மிதிச்சுக்கிட்டு தலையில் மிதிச்சிக்கிட்டே போவோம் தண்டனை நடக்கும் பொருளுக்கு காசு செக்காத்து கொடுக்கலனா நெருப்பாக காய்ச்சி மேலே ஊற்றப்படும் பாம்பா மாதிரி கடிக்கும் இப்படியெல்லாம் நம்ம நிறைய அதிசயமாக படிச்சுருக்குறோம் இதை நமக்கு ஜோக்கா தெரியுது எல்லாம் நம்ம கேட்டால் மறுமையில் அப்போ பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இதுக்கு பயப்படுறது இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு இட்லி சாப்பிட்ட உடனே சத்தம் இல்லாமல் அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டு வர்ற அதை பேசுகிற கூட திராணி இல்லை ஏன்டா நான் சாப்பிட்ற இட்லி கூட காசு தரணும்னு சொல்லி கேட்குற கூட உனக்கு உங்களுக்கு என்ன இல்லை திராணி இல்லை ஆனால் அல்லா சொல்றாரு வெறும் ரெண்டரை சதவீதம் கொடுக்க சொல்றான் அதுக்கு பயப்பட கொடுக்க மாட்டேங்கிறோம் டீ கடையில் நின்றுகிட்டு எல்லாத்தையும் கூப்பிடும் மாமே மச்சம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காரு வா வா மாப்பிள்ள வா நீ வா நீ கூப்பிட்டு ஆயிரம் ரூபா செலவழிப்போம் வீணா செலவழிப்போம் ஆயிரம் ரூபா ஆனால் அந்த ஆயிரம் ரூபா சக்காத்து கடமை உனக்கு இருக்குன்னு ஆயிரம் ரூபாய் சக்காத்த கொடுத்துட்டு போய் உனக்கு பிரச்சனையே இல்லையே வெளியே போகும்போது சதக்கான் சொல்லி தூக்கி கண்டமானி கொடுக்குறீங்க கணக்கு இல்லாமல் கொடுக்குறீங்க அது சக்காத்து கணக்கு பார்த்து சக்காத்த கொடுத்துருங்க உங்களுக்கு தண்டனை இல்லையே அதை விளங்க மாட்டேங்கிறோம் அப்போ ஆக நம்ம வந்து சக்காத்தை கரெக்டாக முறையாக கணக்கு பார்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காஃபீர் நிலைக்கு தள்ளப்படுறோம் முஷ்ரிக்கு நிலைக்கு தள்ளப்படுறோம் அல்லா தலை சொல்றேன் எச்சரிக்கிறான் மழை பெய்யாது பஞ்சம் வந்துடும் இன்னைக்கு பெருசாக தெரியும் நிறைய காசு சேர்த்து வச்சுட்டோம் மழை பெய்யல பஞ்சம் ஆயிடுச்சு என்னத்தை சாப்பிடுவோம் யோசிக்கணுமா இல்லையா காசை திங்க முடியும் திங்க முடியாது அப்போ அதனால சகோதர்களே நமக்கு வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு கணக்கு பாருங்க வியாபாரத்தில் கணக்கு பாருங்க என்ன லாபம் கிடைச்சு வருஷ வருஷத்துக்கு கணக்கு பாருங்க கணக்கு பார்த்து வெறும் இரண்டரை சதவீதம் ரொம்ப இல்லை அது பெரிய விஷயமே கிடையாது அதை தூக்கி கொடுத்துட்டு தண்டையிலேருந்து தப்பிச்சுக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுமையில் போய் நீ என்ன சொன்னால் எல்லாத்தனை கேட்க மாட்டேன் என்ன காரங்களும் கேட்க மாட்டேன் என்ன போட்டு கஷ்டப்படுத்தினா நான் இட்லி சாப்பிடும்போது அஞ்சு ரூபா கொடுத்தேன் நூறுரூவாய்க்கு என்ன ஏசியில் உட்காந்து சாப்பிடும்போது பதினெட்டு ரூபா கொடுத்தேன் அவன்ட்டு வந்து வரின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ்ன்னு போட்டு நான் கொடுத்தேன் இதெல்லாம் அல்லாட்ட சொல்லி தப்பிக்க முடியாது அதெல்லாம் என்ன சொல்லுவான் இவ்வளோ எல்லாம் கொடுத்து இல்லை நான் ரெண்டரை சதவீதம் தான் கேட்டேன் அதை கொடுத்துருந்தா உனக்கு நல்ல ஆட்சியாளரை கொண்டு வந்திருப்பேன்ல நல்ல ஆட்சியாளர் வந்து அவனுக்கு கெழுவு சதவீதம் வரி வரி வசூலிப்பானா நீ சாப்பிட்ற இட்லி உங்கள்ட்ட கேட்பானா என்று கேள்வி கேட்பான் அப்படியே பாருங்க இஸ்லாம் அளவுக்கு நமக்கு வழி சொல்லி உமர் அலி அல்லாத்தலுக்கு காலத்தில் அவங்க வளம் வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெண்மணி சட்டியை வச்சு வெறும் சட்டியை வச்சு அடுப்பில் வச்சு அப்படியே பிள்ளை ஏமாற்றிக்கிட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு ஆயிரம் பொறுங்க பொறுங்கன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருந்து சமுதாயமாக இருந்து எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை இருக்கணும்னு சொல்லி அப்போ இதை வந்து பார்த்தோன்னே என்னென்னு பார்க்குறாங்க அடுப்பில் ஒன்றும் இல்லை சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் கேட்குறாங்க என்ன ஏமா அப்படி செய்கிற அப்போ அந்த அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க வழி இல்லை தூங்காமல் இருக்க பசி இல்லை நான் அப்படியே ச சமைக்கிற மாதிரி பாவனை பண்ணி தூங்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கூட ஒன்று சொல்கிறாங்க எங்கள் ஆட்சியாளர் அப்படி இருக்கிறாரு எங்கள் ஆட்சியாளர் அப்படி இருக்கிறாரு நாங்கள் எங்கள் பட்டியல் பசியமாக கிடக்குறோம் எங்களை கவனிக்க ஆள் இல்லை ஆட்சியாளர் சரியில்லைன்னு சொல்லி உமர் இல்லையா தான் திட்டுறாங்க உமர்னு சொல்லி திட்டுறாங்க இவங்களுக்கு மனசு தாங்கலை வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் கவர்மெண்ட் பொருள்லருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக உட்காந்து அவங்களே சமைச்சு அந்த பிள்ளைகளுக்காக சாப்பாடை கொடுத்து படுக்க வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த அம்மையார் கேட்குறாங்க இவ்வளோ நல்ல வேலை பார்க்குறீங்களே நல்லவங்களாக இருக்கீங்களே நீங்கள் யாரும் கேட்கும்போது இந்த உமரை திட்டிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உமர் நான் தான் இது ஏன் தவறுங்கிறதுனாலதான் நானே கொண்டு வந்து நானே சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னாங்க கடை பாவீங்களா இப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருந்தபோது இன்றைக்கி வழி வழிபோக்கம் ஒருத்தன் போகிற வழியில் கையில் காசு இருக்குமா பெட்ரோல் போட காசு இருக்குமா இல்லையான்னு தெரியாது அவன் ஹோட்டலில் போந்து சாப்பிட போகிறான் அவன்கிட்ட அஞ்சு பர்சன்ட் வட்டி நினைச்சி வரி வாங்குற ஜிஎஸ்டின்னு சொல்லி அவங்கிட்ட அஞ்சு பெர்சன்ட் வாங்குற குறைஞ்சபட்சம் அந்த இருக்க எதுக்காவது வரி விளக்கு செய்கிறோம்னு சொல்லலாம்ல போக்கு போக்குவரத்து பயணிகளுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லலாம்ல குறைஞ்சபட்சம் அது கூட இல்லை அப்போ இப்படிப்பட்டதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம உடனே கொடுத்துட்றோம் வாழ்ந்துக்கிட்டு பேச முடியாமல் அல்லாவுக்கு தர வேண்டிய அல்லாவுடைய வழியில் அந்த ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தர வேண்டியதை ஜக்காத்தை நம்ம கொடுக்க மருத்தம்னு சொன்னால் நாளைக்கு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிரும் சோதரர்களை எனவே உணர்ந்து நம்முடைய ஜக்காத்தை முறையாக கொடுக்க மரபுகள் கேட்டுக்கொள்கிறேன் வாஹருதாவானா ஹெஹ்தில ரபில் அலமி

ஏன்னா சட்டங்கள் சொல்கிற அளவுக்கு கால கிடையாது இதுக்கே என்ன அதிகமாகிடுச்சு அடுத்து என்ன சொன்னால் பாருங்கள் இந்த ஜக்காத்தை நீங்கள் வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் இங்கே கொடுத்து அங்கே கொடுத்தேன் கொடுக்காதீங்க அதெல்லாம் முறையில்லை எப்போ ஒரு ஜமாத் சிஸ்டம் நமக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கூட்டம் ஒற்றுமை வந்தால் தானே வரும் நீங்கள் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜக்காத்தை வந்து தெரிவிச்சிட்டு கொடுக்கலாம் ரசூல்லா இஸ்லாசிங் காலத்தில் ஒரு பெண்மணி வசூலாட்டை வர்றாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நினைச்சா ரெண்டு சுருக்கமாக சொல்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய என் கணவரின் என் கணவரின் முதல் தாரத்து பிள்ளைகளுக்கு நான் சக்காத்த கொடுக்கலாமா என் கணவர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க அவங்க செலவழிக்க செய்யலாம்னு கேட்குறாங்க அதாவது வாரிசுக்கு சக்காத்து கொடுக்கக்கூடாது நான் சக்காத்து எடுத்து மகனுக்கு தரையான்னு கொடுக்கக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு தரையான்னு கொடுக்கக்கூடாது என் மனைவிக்கு தரேன்னு கொடுக்கக்கூடாது அதே போல் மனைவி என்ன செய்யக்கூடாது சக்காத்து எடுத்து கணவனுக்கு தர்றேன் பிள்ளைகளுக்கு தர்றேன் அவங்க அம்மா அத்தாவுக்கு தரேன்னு தரக்கூடாது ஏன்னா வாரிசு இருக்கு நான் சக்காத்த கொடுக்கக்கூடாது வாரிசு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ இந்த அம்மையார் கேட்குறாங்க கணவனின் பராமரிப்பில் இருக்கக்கூடிய கணவனின் மூத்த தாரத்து பிள்ளைகளுக்கு என் ஜக்காத்த கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க ரபிசில்லாசன் சொல்கிறாங்க ரெட்டிப்பு நன்மை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே ரசுல்லா சுல்லாசன் சொன்ன பிறகு தான் அவங்க போய் கொடுத்தாங்களே தவிர அங்கே தெரிவிக்காமல் அவங்களா தன்னிச்சையாக கொடுத்துக்கறல இங்கே என்ன நடக்க தெரியுமா ஜக்காத்து பல பேர் நினைச்சேன் கேட்டால் நான் சொந்தக்காரன் கொடுத்துட்டேன் கொடுத்தீங்களா கொடுக்கலான்னு யாருக்கு தெரியும் உங்கள் சக்காத்து கணக்கு கொடுன்னு சொல்லுங்க ஜமாத்தில் சொல்லுங்கள் இவ்வளோ ஜக்காத்தின கடமை இருக்குங்க நான் இன்னார் கொடுக்க போகிறேன் சொல்லுங்க அல்லது கொடுத்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுங்க எங்க நான் கூட்டாக கொடுக்கணும் கொடுக்குறேன் இந்த அதிசயப்படி நான் வந்து தனியாக கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருக்கலாம் நான் உங்களுக்கு உங்கள் கூட்டாக கொடுக்குறேன் என்னுடைய சொந்தக்கார் இருக்கார் அவருக்கு கொஞ்சம் கார்த்த நீங்கள் கொடுங்க நிதியில் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுங்க என்ன செய்யலாம் குறைஞ்சபட்சம் அது செய்யலாம் தனித்தனியாக கொடுத்தா சரியில்லை அதே மாதிரி சதக்கத்தில் ஃபித்ரா அப்படி தான் அதை கூட்டாக தான் கொடுக்கணும் தனியாக கொடுக்கக்கூடாது நபிசிலாசங்காலத்தை சதக்கத்தில் ஃபித்ரா வந்து எப்படின்னு சொன்னால் மொத்தமாக வசூலிக்கப்பட்டு பள்ளிவாசலில் குமிக்கப்பட்டு இருந்துச்சு அது காவலு கால் இருந்தாங்க அங்கே இருந்தால் பிரித்து கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டாய் கொடுத்து ஒரு நல்ல ஜமாத்தை உருவாக்கி ஒரு சிறப்பான ஒரு வழிக்கு நாம் வர வேண்டும் நாம் ஒரு மினி கவர்மெண்ட் தனி கவர்மெண்ட் மாதிரி நம்ம செயல்படணும் இந்த விஷயத்தில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க உடனே தனி கவர்மெண்ட் உடனே நான் கூப்பிட்டு வந்தேன் அவன் தப்பு செஞ்சான் அடிச்சேன் அடித்தேன் மிதித்தேன் கையாக்கால் ஒடிச்சேங்கிறதுலாம் மார்க்கம் இல்லை நல்லா வளங்கிக்கிங்க வன்முறை கிடையாது தீவிரவாதம் கிடையாது குற்றவியல் சட்டத்தை கையில் எடுக்கிறது கிடையாது இஸ்லாம் அப்படி சொல்லலை நமக்குள்ள தேவைகளை நாமே நிறைவேற்றி கொள்வதற்கு சரி செய்து கொள்வதற்கு நம் மக்களை நல்ல முறை வாழ வைப்பதற்கு நம் ஜமாத்துக்கள் ஒரு தனி கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் மாதிரி செயல்படணும் அப்படி செயல்பட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையும் வெற்றியை தருவான் அந்த மகத்தான வெற்றி அல்லா தாள கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நெஹமது ரபி அலமீன் அசாலாம் வலிகம் வரமத்துள்ள வரகாத்